இன்னொரு நேயர் நம்ம கூட நேர்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் கேள்வியம் டாக்டர் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க செந்தில் குமார் மேடம் லைஃப் 29 ஓகே ஓகே உங்க மைண்ட் ஏதாவது பாட்டு கேட்டா மைண்ட் ரெஸ்டா கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க குமார் டாக்டர் இருக்காங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க ஏதாவது பாட்டு கேட்டா திரும்பி மைண்ட் ரெஸ்டா கேக்குது ஓகே பாட்டு கேட்டா சத்தமா உங்க மைண்ட்ல கேக்குது வேற ஏதாவது இருக்கா ஐயோ என்ன பயம் வருது என்னன்னு தெரியல சரி அது சத்தமா கேக்குறனால உங்களுக்கு ஏதா பாதிப்பு இருக்கா இல்ல மேடம் சத்தமா கேக்கல மைண்ட் ரெஸ்டா கேக்குது மைண்ட் வாய்ஸா பாட்டு கேக்குது மைண்ட் வாய்ஸா பாட்டு கேக்குது அது உங்களுக்கு உங்களோட நார்மல் ஃபங்க்ஷனிங் ஏதா अफेக்ட் ஆகுதா அதாவது உங்க அன்றாட வாழ்க்கை நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க அதே பாட்டு திருப்பி வந்து உங்களோட வண்டி ஓட்டற தன்மை வந்து ஸ்டாப் பண்ணதா இல்ல ஒரு ஒரு குறுக்கிடற மாதிரி இருக்கா அப்படியே கேக்கல மேடம் தனியா இருந்தா கேக்க முடியாதா எதை யோசிக்க முடியல ஏதாவது வேற வேலை ஒர்க் பண்ண கேட்க மாட்டேது ஐயா நான் ஒண்ணே ஒன்னு சொல்ல விரும்பறேன் என்னன்னா நீங்க பாட்டு வந்து நீங்க விருப்பப்பட்டு கேக்குறீங்க பாட்டுல வர சொற்கள் ஒரு எல்லா பாட்டும் கேக்குறது இல்ல நீங்க வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆன்மீக பாட்டு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு காதல் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு ராக் இந்த சின்ன பசங்களுக்கு ராக் ஸ்டார் பாட்டு பிடிக்கும் சோ ஆகையனால நம்ம வந்து பாட்டு சூஸ் பண்றதே நம்ம கையில தான் இருக்கு சோ பாட்டு உங்களுக்கு காதல விழுறதுன்னா கட்டாயம் இது வந்து நார்மல் நார்மல்னா என்னன்னா இவருக்கு வந்து இது வந்து அன்றாட வாழ்க்கையை தடை பண்ணல நான் பாட்டு கேட்டுட்டு என்னோட நார்மல் லைஃப் நான் வேலைக்கே போக இஷ்டம் இல்ல அப்படின்னு அடிச்சு வச்சுக்கோங்க அடிக்ஷன் வந்து தட்ஸ் நாட் நார்மல் பட் ஆனா பாட்டு கேட்டுட்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களால நல்ல வேலை செய்ய முடியும் டயர்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் எழுச்சியை கொடுக்கும் ஸோ பாட்டு கேட்கறது தவறு கிடையாது ஆனா அந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு உங்களோட ஏன்னா கட்டாயம் மைண்ட்ல வரும் ஏன்னா நீங்க என்ன பாட்டு கேட்குறீங்களோ அதை ஹம் ஹம் பண்ண தோணும் அது நார்மல் ஆனா அது உங்களோட எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வருக்கு நீங்க பாக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க சார் இவனுக்கு பயம் வருது ஏதாவது ஆயிடமோன்னு பயம் வருது ஓகே அவருக்குள்ள பய உணர்வு அதிகமா இருக்குன்னு சொல்றாரு இப்போ இந்த பயத்தை வந்து நீங்க எப்போ வருதுன்னு பார்க்கணும் எதெல்லாம் எது பயத்தை ட்ரிகர் பண்ணுதுன்னு பார்க்கணும் இப்போ ஈவினிங் சொல்றீங்கல்ல ஐயா ஈவினிங்ல வந்து ஒரு குறிப்பான ஒரு காரணத்துக்கு அப்புறம் பயம் வருதா இல்ல ஒரு நேரத்துல பயம் வருதா இல்ல ஒரு பர்టిక్యులர் ஒரு ரூம் குள்ள போனா பயம் வருதா இல்ல ஒரு ஏதாவது ஒரு காரியத்துல பயம் இருக்கா நீங்க பார்க்கிறது ரொம்ப அவசியம் நிச்சயமா அத ஐடென்டிஃபை பண்ணனும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா ஐயா ஓகே நன்றி அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு ஸோ இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் ஒரு சிறப்பு மனநல நிபுணர் நம்ம மத்தியில் இணைந்திருக்கிறார்கள் பல விதமான காரியங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் மனித உணர்வுகள் அதனால ஏற்படுற பாதிப்புகள் பற்றி பல காரியங்களுக்கு தெளிவான ஆலோசனைகள் நம்ம நிகழ்ச்சி மூலமாக பல நேயர்களுக்கு கிடைத்துட்டு இருக்குது